மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசும்பொழுது நிஷிகாந்த் தூபே அவர்கள் வெங்காய விலை குறைஞ்சிருக்கு, டொமேட்டோ தக்காளி விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அது ரெண்டையும் மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் மூணு வேளையும் சட்னி அரைச்சி சாப்பிட முடியுமா? சிலிண்டருக்கு 1000 ரூபாய் என்றால் 1000க்கு மேலே கொடுக்கணும், 65 அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் அந்த குடும்பம் எப்படி வாழ முடியும்? அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள், உணவு பொருட்களுடைய விலை அதிகரித்திருக்கிறது. 2014 பாம் எண்ணெய், பாம் ஆயில் 68 ரூபாய், இன்னைக்கு 160 ரூபாய். வனஸ்பதி 70, இன்னைக்கு 170. தேங் கிரவுண்ட்நட் ஆயில், கடலை எண்ணெய் 116, இன்னைக்கு 188. இப்படி எண்ணெய், ஒவ்வொரு குடும்பத்திலையும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயோடைய விலை இப்படி ஏறிக்கொண்டே இருக்கிறது. எல்லா பொருட்களுடைய விலையும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசும்பொழுது நிஷிகாந்த் தூபே அவர்கள் வெங்காய விலை குறைஞ்சிருக்கு, டொமேட்டோ தக்காளி விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அது ரெண்டையும் மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் மூணு வேளையும் சட்னி அரைச்சி சாப்பிட முடியுமா? எல்லா விலையும் ஏறி இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்தில் அந்த பிள்ளைகளுக்கு உணவு வாங்குவதற்கு கூட ஒரு தாயால் முடியாத ஒரு நிலை. கணவன் வேலைக்கு போகணும், பெட்ரோல் போடணும், பெட்ரோலுக்கு காசு போகுது, எல்பிஜி சிலிண்டர் வாங்கணும், அதுக்கு காசு போகுது. அதுவும் என்ன, நீங்கள் என்ன சொன்னீங்க, சப்சிடைஸ் பண்ணுறோம், அதனால் எல்லாரும் உங்களுடைய அந்த கோட்டாவை விட்டு கொடுத்துருங்கன்னு பல பேர் உங்களுடைய வாக்குகளை நம்பி விட்டு கொடுத்தார்கள். ஆனால் இன்று கிட்டத்தட்ட யாருக்குமே அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து சேர வேண்டிய அந்த சப்சிடி, எல்பிஜி சிலிண்டருடைய சப்சிடி வந்து சேருவதே இல்லை என்பதுதான் உண்மை நிதர்சனம். இங்கே அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதில் இதுவரை இல்லாத அளவு 23 கோடி இந்தியர்கள் பிலோ பாவர்ட்டி லைன், அதில் விழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மத்தியதர வர்க்கத்தில் இருந்த மிடில் கிளாஸ் 3.2 கோடி இந்தியர்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஃப்ரம் மிடில் கிளாஸ் இன்டு பாவர்ட்டி தே ஹவ் பீன் புஷ்ட். இதுதான் இன்னைக்கு இந்தியா இருக்கக்கூடிய நிலை. ஆனால் ஆல் இஸ் நாட் பிளீக் அண்ட் பிளாக். ஏன்னா ஒருவர் இந்தியாவின் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் உலகத்திலேயே 4வது பணக்காரராக உயர்வு பெற்றிருக்கிறார். பில்கேட்ஸை தாண்டி ஒரு இடத்திற்கு அவர் இன்று கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறார். அதனால் சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் டேக்ஸ் ரிபேட்ஸ் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் வாழ்வதற்கு அந்த நான் வந்து தொழில் வளர்ச்சி வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய தயங்கக்கூடிய இந்த ஆட்சி, இப்படி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டு அவர்களை வளர்த்தெடுத்து கொண்டு வார்த்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது.